ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுஜி வைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த ட்ராமா உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோபல் பிரைஸ் ட்ராமாவோட எபிசோட் 4 தான் தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும். அதில் நம்ம ஹீரோஸ் தான் ஜட்ஜஸ். ஃபர்ஸ்ட் ஃபுமினோவை தான் கூப்பிடுறாங்க. ஃபுமினோக்கு அப்பன்னு பார்த்து வயிறு சரியில்லாமல் போயிருது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்குள்ள போய் உட்காந்துட்டு உன்னால் கன்ஃபார்மாக முடியும், உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சீன் கட் ஆகுது. அப்புறம் ஃபுமினோ வந்து டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஒரு ஃப்ளவர் டிசைனிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபுமினோக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்படியே ஃபுமினோ கீழே விழுகிற மாதிரி போயிருவாங்க. அதனால டேசை வேமே எந்திரிச்சு வருவாங்களா. ஃபுமினோ வந்து இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன வயசு ஃபுமினோ வந்து அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணியிருப்பாங்க. நீ அழகாவே இல்லை, அசிங்கமா இருக்க, போனி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஃபுமினோக்கு கோவ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க கிளாஸ்மேட்ஸ் வந்து ஃபுமினோவை தள்ளி விட்டுட்டு இப்படிதான் கூட படிக்கிறவங்க கூட சண்டை போடுவேன்னு சொல்லி ஃபுமினோ திட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஃபுமினோ வந்து அவங்களோட ஃப்ளவர் ஒர்க்க முடிச்சிருவாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகாவே இருக்கும். எல்லாரும் ஃபுமினோ பண்ண ஃப்ளவர் டிசைனை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேசாய் வந்து ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு சூப்பரா இருக்குல்ல, எவ்வளவு சூப்பரா இந்த டிசைனை முடிச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுமினோட ஃபார்மா தான் பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் யூ தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. யூ வந்து மேக்கப் போட்டு காமிக்க போறாங்க. நம்ம யூ வந்து முதல்ல பவுடர் அப்ளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஐலைனர் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுனா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினையும் ஃபுமினோவையும் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்க, யூ வந்து இந்த துணியை மேலே தூக்கி பிடிப்பான அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஃபுமினோ வந்து உன்னோட டெஸ்ட்டுக்கு எதுக்கு எங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட அப்படின்னு சொல்றாங்க. யூ வந்து ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் ஃபுமினோவும் வந்து அந்த துணியை வச்சு நம்ம யூவை மறைச்சிடுறாங்க. டேரு வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேரு ரொம்ப எக்ஸைட்டிங்கா அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஃபுமினோவும் அந்த கிளாத்தை கீழே விட்டுறாங்க. உள்ள இருந்து நம்ம யூ வர்றாங்க. யூ பார்க்க வேற பொண்ணு மாதிரி இருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க. டேரு வந்து வாவ், சூப்பர், அமேசிங், ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு யூவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யூ நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் நான் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு லைட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஆஃப் ஆயிடுது. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டாக என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்க. கூடவே ஹீரோயின் அவங்களோட கிளாஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டேஜில் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு வழியாக ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடி முடிச்சிருவாங்க. எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாவ், நீ சூப்பராக டான்ஸ் ஆடின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் வந்து ஓகே எனக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினவே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறத செகண்ட் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே சீன் கட் ஆகுது. இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தேர்ட் பிளேஸில் வந்து நம்ம யூ தான் இருக்காங்க. யூ வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம ஃபுமினோ இருக்காங்க. ஃபுமினோ வந்து எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஏ நான் தான் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யூ வந்து ரொம்ப கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3 ரவுண்டையும் சேர்த்து யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, 3 பேருமே ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ரவுண்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஏ எல்லாருமே ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யூ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. டேரு வந்து யூவே பார்த்துட்டு இருப்பாங்களா, யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேரு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யூ வந்து இந்த மாதிரி ரிசல்ட் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து இந்த டெஸ்ட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஃபுமினோ, நேத்தை விட உன்னை எனக்கு இன்னைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. திடீர்னு டைகா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. பத்ததுக்கு செகண்ட் ஹீரோ வந்து ஃபுமினோவை பார்த்து டிங்குன்னு கண்ணடிச்சிடுறாங்க. டேசாய் வந்து நீ ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் நடந்தாலும் நீ ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ண, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபுமினோ வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்புறம் டேசாய் வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயினோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தானே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, நீ அதை ரொம்பவே எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்த, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸைட்டாக என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்க வர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆமா ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாயிருது. இங்க சீன் கட் ஆகுது. அப்புறம் நம்ம 4 ஹீரோஸையும் பிளேயிங் ரூம்ல காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து அந்த பொண்ணு நீ சூஸ் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினோட ஃபார்ம் படிச்சதுதான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணோட லைஃபே அவங்களோட மேரேஜ் மூலமா தான் இருக்கு. நான் ஒரு குட் யூனிவர்சிட்டியில படிச்சேன், என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ஹை ஸ்பேக்ஸ் மேரேஜ் பார்ட்னரை கண்டுபிடிச்சு நான் அவங்கள மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்க. அந்த ஃபார்மை படிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு
யோசிச்சு பார்த்துட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒண்ணு அந்த பொண்ணை சூஸ் பண்ணல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து இதான் ஜாகிங் போறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குதிரை சவுண்டு கேக்கும், யாரா குதிரையை ஓட்டிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்களா. முன்னாடி நம்ம செகண்ட் ஹீரோ தான் குதிரையை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வா சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சைட்ல திரும்பி பார்ப்பாங்களா, அங்க நம்ம ஹீரோ வந்து ஜாகிங் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீரோவும் குட் மார்னிங் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் வந்து நானும் உன் கூட சேர்ந்து ஜாகிங் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து உடனே ஹீரோயின் விட்டுட்டு வேமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் எதுக்காக இவ்வளவு வேமா ஓடுறேன், நானும் உன் கூட சேர்ந்து ஜாகிங் வருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்திட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து முதல்ல என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் மெதுவாக தான் ஓட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் விட்டுட்டு வேமா ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மூச்சு வாங்க முடியாம பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் திரும்ப வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி விடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெஞ்சில் நம்ம ஹீரோ அவரோட திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு, அங்கே தான் நம்ம ஹீரோ போய் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் இன்னொரு பெஞ்சில் வந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஹீரோவை பார்ப்பாங்களா, ஹீரோ வந்து அங்கே ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட ஷோல்டரில் ஒரு ஸ்கேர் இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோட ஸ்கேரவே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷர்ட்டை மாற்றிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அன்ஈஸியாக ஃபீல் ஆகும், என்ன பேசுறதுனே தெரியாது. ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. பட் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, அங்கேயே நின்றுக்குவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். பை கைஸ்.